அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் பார்க்க போறோம். அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது, அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம் போன்ற விஷயங்களானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு ப்ரிடிக்ஷன் தகவலை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது எப்படி சாத்தியமாகும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் அடுத்த 20 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி முன்கூட்டியே கணித்து சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சில சந்தேகங்களானது உங்களுக்குள்ளே இருக்க கொடுங்க. ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்தே அமைவதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்களானது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே ஓரளவுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நடந்த பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்தும் ஜோதிடம் மற்றும் பஞ்சாங்கத்தின் மூலமாக முன்கூட்டியே கணித்து சொல்லப்பட்டு இருந்ததையும் நம்ம பார்த்து இருந்தோங்க. அதாவது உதாரணத்திற்கு சொல்லணும்னா, அபிக்கே ஆனந்த் என்ற ஜோதிட சிறுவன் பற்றி எல்லோருக்குமே தெரிந்து இருக்கும். ஏன்னா இவருடைய கணித்தபடியே இந்த 2020 பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருந்தது. அதனால தான் இவருடைய கணிப்பிற்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா தனி சிறப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றளவுக்குமே நடந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நிரூபித்தவராகவும் இவர் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாங்கத்தில் சொன்ன பல விஷயங்களும் பார்த்திங்கன்னா தற்போது இன்றைய நாள் வரைக்குமே நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது. ஸோ ஜோதிடத்தின் மூலமாக கணித்து சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் தற்போது வரைக்குமே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது ஒரு 100% 85% பார்த்தீங்கன்னா இன்றளவுக்குமே சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடந்துட்டே தான் இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 15% தான் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில பலன்களானது மாறுபடுமோ தவிர, மற்றபடிக்கு பொதுவாக பார்க்கும்போது இந்த பலன்கள் அனைத்துமே அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும். ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான மாதம் என்று சொன்னாலுமே, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் 2 முக்கியமான கிரகணங்களானது ஏற்பட உள்ளதுங்க. அதாவது ஐப்பசி 8 பார்த்திங்கன்னா ஒரு சூரிய கிரகணமும், அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி 22 பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு சந்திர கிரகணமும் ஏற்பட உள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சமயத்தில், அதாவது சாதாரணமாகவே கிரகணம் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடைசி 20 நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான நாட்களாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது அக்டோபர் 27 இருந்து நவம்பர் 16 வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த முக்கியமான நாட்களுக்கான கணிப்புகளை தான் நம்ம கணிச்சிருக்கோம். அதாவது இந்த நாட்களில் தான் பார்த்திங்கன்னா பல முக்கியமான மாற்றங்களானது தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட உள்ளது. ஸோ இந்த மாற்றம் எப்படி இருக்குது, அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறதா இல்லைனா ஏதாவது பாதகமான விளைவை கொண்டு வரப்போகிறதா என்பது குறித்த தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியும், சுகஸ்தானத்தில் குருவும், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும், சப்தம ஸ்தானத்தில் செவ்வாயும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சந்திரனும், தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன் கேது என கிரக நிலைகள் அனைத்துமே இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய உள்ளது. 20/10/2022 அன்று சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 23/10/2022 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 9/11/2022 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து சைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/11/2022 அன்று சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐனசைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த மாதம் வாக்கு வன்மையால எதையுமே சாதகமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய திறமைகளானது வெளிப்படக்கூடிய காலகட்டமாகவும், உங்களுடைய திறமைகளானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க. திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள். துணிச்சலாக எதிலுமே ஈடுபடுவீர்கள். வாகனங்களில் செல்லும் போது, பயணங்களின் போதும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கும்.
இருக்கணுங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சினால் எதிலுமே லாபம் காண்பார்கள். வர்த்தக திறமையானது அதிகரிக்கும், பண வரவும் திருப்திகரமாக இருக்கும், தொழில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திறமையால முன்னேற்றம் அடைவார்கள். இழுப்பறியாக இருந்து வந்த வேலையை துணிச்சலாக செய்து முடிப்பார்கள். நீண்ட நாட்களாகவே வராமல் இருந்து வந்த பணமானது கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். விருந்தினருடைய வருகையானது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிலருக்கு அமையலாம். குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவே உண்டாகும். பெண்களுக்கு துணிச்சலாக எதிலுமே ஈடுபட்டு வெற்றியை காண்பீர்கள். வாகனத்தில் செல்லும் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் போதும் கவனமாக இருக்கணுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயணத்தால் அனுகூலமானது உண்டாகலாம். அதிக ஒப்பந்தங்களானது இப்போது நீங்கள் கையெழுத்து இடலாங்க. பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. எந்த நேரத்திலுமே கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. அரசியல் துறையினருக்கும் உறுதியும் துணிவும் நிறைந்து இருக்கும். பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகமானது ஏற்படக்கூடுங்க. மாணவர்களுக்கு திறமையால முன்னேற்றமானது உண்டாகும். கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடிப்பீர்கள். வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி நேயர்களுக்கு பொதுவாக பார்க்கும்போது எந்தவித பெரிய பிரச்சனைகளும் குடும்பத்திலையும் தொழிலையும் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே, ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாகனத்தில் பயணம் செய்யும்போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பாதுகாத்து கொண்டால் மட்டும்தான் உங்களால் எல்லா விஷயங்களிலுமே சிறப்பாக பணியாற்றி அதில் உங்களுக்கான வெற்றியை பெற முடியும். ஸோ ஆரோக்கிய விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் வாகனங்களில் பயணம் செய்வதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இல்லைனா ரொம்பவே பாதுகாப்பான முறையில் பயணம் செய்துட்டு வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதமானது, அதாவது இந்த மாதத்துடைய கடைசி 20 நாட்களானது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலையானது மாறும். எதிர்பார்த்த ஆர்டர்களானது வந்து சேரும். வியாபார போட்டிகளில் தடை தாமதங்கள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றமானது உங்களுக்கு உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் நட்புடன் நீங்கள் பழகுவீர்கள். ஸோ தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டகரமான பலன்களே கிடைத்து உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரக்காரர்கள், இந்த மாதம் எவருக்குமே அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க மாட்டீர்கள். உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் உங்களுக்கு சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். பெரிய எதிர்பார்ப்புகளானது கைகூடி வரக்கூடும். அரசாங்க வழியிலேயும் சலுகைகளானது கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் குதூகலமானது நிறையும். குடும்பத்தில் அமைதி குறைவது போல தோன்றும். சகோதரர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனையானது தலை தூக்கலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகளானது கிடைக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமைந்து உள்ளது. தனுசு ராசி உத்திராடம் 1 பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனம் செலுத்துவது நல்லது. பண வரவு திருப்தியை தரும். கோபத்தை குறைப்பது நல்லது. மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில முன்னேற்றத்தை காண்பீர்கள். எதிர்ப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். மன கஷ்டங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இது போன்ற பலன்கள் தான் கிடைக்க உள்ளது. ஸோ உங்களுக்கு இன்னும் அதீத மேன்மையான நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு சிவபெருமான தினமுமே 11 முறை வளம் வந்து வணங்க. குழப்பங்கள் நீங்கி தெளிவானது உண்டாகும். பண கஷ்டங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த ஐப்பசி மாதத்துடைய கடைசி 20 நாட்களில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகளாக திங்கள் மற்றும் வியாழனானது உள்ளது. அதே போல சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 18, 19, 20, நவம்பர் பார்த்தீங்கன்னா 15, 16 இருக்கு. ஸோ இந்த நவம்பர் 15, 16 ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 மற்றும் 2.
இந்த தேதிகள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான நாட்களாக உள்ளது. இந்த நாட்களில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். மேலும் தனுசு ராசி நேயர்கள், உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.